பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சீமை கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம். சீமை கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக தேவையான பொருள்கள்: சீமை கத்திரிக்காய் கழுவி இந்த மாதிரி தோல் எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கறிவேப்பிலை, உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு, உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, இப்போ கேஸ் மேல குக்கர் வச்சு குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கடலைப்பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன், உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு இருக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச சீமை கத்திரிக்காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு 2 விசில் எடுத்தால் சீமை கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். பாருங்கள், சீமை கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மிக்ஸ் பண்ணி சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். சீமை கத்திரிக்காய் பொரியல் ரெடி.